உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களுக்கு இந்த சிக்கல் தம்பி ஜெயபாலின் அன்பு வணக்கம். இப்போ நிறைய வங்கிகள், வங்கிகள் என்பது பொதுமக்களின் குறிப்பாக இந்தியர்களின் வாழ்வில் ஒன்றாகிவிட்டது. ஆமாம், வங்கியில் வந்து இப்போ எல்லாருக்கும் அக்கௌண்ட் வந்து ஒரு மினிமம் பேலன்ஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த பேலன்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஃப்ரீயாக அதாவது ஓப்பனிங் பண்ணும்பொழுதே காசு இல்லாமல் ஓப்பன் பண்ணலாங்கிற அளவுக்கு இந்திய அரசு ஏற்பாடு, குறிப்பாக மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஜன்தன் அக்கௌண்ட் என்று வந்தாச்சு. இந்த காசே இல்லாமல் குறைஞ்சபட்சம் செக் இல்லாத ஒரு அக்கௌண்ட் வந்து 500 ரூபாய்க்கு இருக்கணும், செக்கோடு இருந்தால் ஒரு 1000 ரூபாய்க்கு இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வங்கியில் வந்து பணம் அந்த உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லை என்றால் நெகட்டிவ் பேலன்ஸுன்னு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு வாடகை அந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஸ்டாஃப் பேமெண்ட், அதுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து உங்கள் கணக்கில் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு காலப்போக்கில் எப்போயேனும் ஒரு செக் வருது, ஒரு வேலை செஞ்ச இடத்துல செக் வருது, இல்லை வேறு எங்கேயும் வருதுன்னாக்கா என்ன செய்வாங்கனாக்கா அந்த தொகை 1000, 2000, 3000 பணம் வந்துடும். ஒரு 50000 வருது, 47000 வரும். என்னன்னு பார்த்தா உங்கள் கணக்கில் வந்து பணம் இல்லாமையால் இருந்த காசு பிடிக்கப்பட்டு விட்டதுங்கிறது தான் கணக்கு. சரி, இதெல்லாம் விட்டுருக்கேன். இப்போது வங்கிக்கு வந்து போகிறோம், வங்கிக்கு போகிறார்கள். அந்த ஜன்தன் அக்கௌண்ட்டு, அந்த இலவச அக்கௌண்ட்டுக்காரங்களாம் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க கிடையாது, இந்தியாவில். இன்னும் சொல்ல போனால் அந்த நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய அந்த தம்பிகள் இருக்காங்கல்ல, அந்த வேலை செய்யக்கூடிய கொத்தனார்கள், டீ கடையில் வேலை செய்கிறவங்க எல்லாமே தான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு தமிழ்நாட்டை வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் உள்ள தம்பிகள், தமிழ்நாட்டில் உள்ள உழைப்பாளர்கள், அதாவது வெளிப்படையாக உழைக்காததுனால என்ன ஆகி போச்சுன்னா அதை குறைஞ்ச சம்பளத்துலேயும் சின்சியராக உழைக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய நார்த் இந்தியாவில் தான் இப்போ எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணால் பச்சை தமிழர்கள், நல்ல தமிழ் போராளிகள் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் அனைவரும் அவர்கள் வீடு கட்டுவதோ அவர்கள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பண்ணும்பொழுதோ தமிழ் தம்பிகளை வச்சுக்கிறதே இல்லை. அதை கொடி பிடிக்கிறதுக்கும் போராடுறதுக்கும் போஸ்ட் ஓட்டுறதுக்கும் கோஷம் போகிறதுக்கு மட்டும்தான் வச்சுக்கிறாங்க தவிர, அந்த ஏதோ பிரியாணி அல்லது ஒரு இது வாங்கி கொடுத்து ஒரு ஒரு குவாட்ரு பாட்டில் ஏதோ பணம் காசு கொடுத்து, இது ஒரு நடைமுறை. அரசியல் கட்சியிலும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, அந்த பொதுநல மக்கள் இது கூட்டத்தை காமிக்கலாம் கூப்பிட்றேன். இப்போ மகளிர் திட்டம் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது, அதில் மகளிர்லாம் வந்து ஒரு யூனிஃபார்ம் புடவை எடுக்கணும், கடன் கொடுக்கணுங்கிற மாதிரி வந்தால் தொழில் பண்ணுங்கப்பான்னு சொல்லாச்சு. ஆனால் நார்த்தின ஒரிசாகார தம்பிகள், கல்கத்தாவிலேருந்து வரக்கூடியவங்க, பீகார் அந்த இது மாதிரி உத்தரப்பிரதேச அந்த நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய தம்பிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்தோன்னு ஒரு அக்கௌண்ட்டு. இப்போ அவர்களுக்கு ஃபேவர் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணியாச்சுன்னா ஒரே இந்தியா, அதாவது ஒரே இந்தியா ஒரே ரேஷன் கார்டு வந்து போச்சு. அப்புறம் ஒன் இண்டியா, அது அந்த இதெல்லாம் டெலிஃபோன்ஸில் தான் வந்துருச்சு. ஒன் இண்டியா பிளானு, ஆல் ஓவர் இந்தியா போல பண்ணப்பட்டது வந்துச்சு. இப்போ எல்லாமே ஒன் இண்டியா தான். இப்போ ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தாச்சு, ரேஷன் கார்டு வந்தாச்சு. சரி, இப்போ இதெல்லாம் என்ன, நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ அது இல்லாமல் ஒரே நாடு ஒரே இந்தியா அப்படின்னு சொல்லும்பொழுது மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் ஒரே நாடு ஒரே மொழி என்று வந்து விட்டார். ஓகேவா, இந்த மொழி என்று வந்து விட்டது அப்புறம் இந்தி தான் அந்த இது இணைப்பு மொழி, அதனால் அரசுடைய பதில்கள் எல்லாமே இந்தியா தான் வருங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்து மரியாதைக்குரிய வெங்கடேசன் போன்றவர்கள் அந்த மாதிரி தான். இப்போது மத்திய அரசுடைய நிறுவனங்கள் நேரடியாக தொடர்புள்ளது எது அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வே துறை. இது தவிர டே டு டே அஃபேர் பண்ணக்கூடிய மேட்டர் என்னென்னா வங்கிகள். வங்கிகளில் போய் இங்கே எந்த ஒரு கடனோ இல்லை பணம் போடணும், போட்ட பணத்தை எடுக்கணும்னு போய் உட்காந்த கவுண்டரில் எல்லாம் மிக அண்மை காலத்தில் எல்லாமே வந்து என்னாச்சு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து உள்ளே பேக் ஆஃபீஸில் இருக்கவங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸை வந்துட்டு கேபோ அப்படிங்கிறது, எம்என்டி ஏனுங்கோ அது மாதிரி ஏதோ ஒரு வேறு மொழியில் பேசி போகிறவங்களுக்கு வந்து ஒரு விஷயமும் தெரியல. இவனே வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அந்தந்த மாநிலத்தில் இருந்த ஏழை எளியவர்கள் போகும்போது அவர்களே ஒரு மிரட்சியாக போகிறார்கள். வங்கிகள் பார்க்கும்பொழுது ஒரு மிரட்சியாக இருக்கிறது. இதை பண்ணி போகிறப்போ என்ன நடந்து போச்சுன்னா வேறு மொழி இருக்கிறப்போ ஒன்று சொல்ல முடியல. ஏப்பா இந்தியா, இந்தி தெரியுமா இல்லை இங்கிலீஷ் தெரியுமா கொஞ்சம் அந்தன பாப்பா மற்றவங்க அப்படிங்கிற அளவுக்கு போல்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மேனேஜர்கிட்ட போனால் என்ன பண்ண சொன்னீங்க, கொடுக்குறவங்களை வச்சு தானே பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் வேலை செஞ்சவங்கள கொடுக்குறத வச்சு தாங்க நாங்கள் பண்ண முடியாது, ஆட்களை நான் புதுசாக பண்ண முடியாது, என்னென்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, நான் எல்லாத்தையும் சண்டை போட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்து விட்டார்கள். அப்போது இப்போ என்னாச்சுன்னா இப்போ அண்மையில் மரியாதைக்குரிய இதுக்கெல்லாம் யார் அடிப்படை காரணம் என்ன
இப்போ ரயில்வேலேயே அந்த மாதிரி வந்து ஃபார்மில் கேட்குறாங்க, தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமா இல்லை இந்தியாவில் வெவ்வேறு மொழிகள் விருப்பப்பட்ட மொழிகள் பண்ணுமா டிக்கெட் கொடுக்குறாங்க. மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களுக்கே கொடுக்கப்பட்டதாக ஒரு இது கிளம்பிடுச்சு. அப்புறம் என்னன்னாக்கா அப்புறம் சுற்றி பார்க்குற பார்த்தாக்கா டிக் பண்ணுறப்ப இந்தியில் ஏதோ அவங்க டிக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு மறுப்பறிக்கையோ ஏதோ சொல்லப்பட்டுச்சு. ஒரு எம்பிக்கே இந்த நிலைமையா அப்படின்னு நிலைமை. ஆனால் வங்கிகளில் ஏழை எளியவரை கேட்பதற்கோ பாதுகாக்கிறதுக்கோ இப்போ ஒரு போராட்டம் நடத்துவதற்கோ யாருமே முன் வரவில்லை. அது அப்படி தான் நிறைய இப்போ கட்சிகள் சில கட்சிகள் இருக்கும். அதாவது இது பண்ணாதவங்க என்னாச்சு, இந்த வயல் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, குத்தகையே நிலைமை வச்சுருக்க மாட்டாங்க. கோயில் நிலங்களை குத்தகை ரத்து செய்யணும்னா கோயில் நிலம் வச்சுருக்கவங்க வரமாட்டாங்க. அந்த கட்சி உறுப்பினர்கள் வந்து என்ன செய்வாங்க, நிலைமை இல்லாதவங்க கூலி வேலை செய்கிறவங்க வந்து போராடுவாங்க, போராடுவோம் வெற்றி பெறுவோம். இதே மாதிரி நான் கட்சியை குறிப்பிட வேணாம், எல்லா கட்சியும் தெரியும். அந்த மாதிரி அந்த வங்கிக் கடனை ரத்து செய்ய அப்படின்னா அவர்கள் வருவார்கள். யார், வங்கிக்கே போகாதவர்கள், வங்கிக் கடனை வாங்காதவர்கள், வங்கிக் கடன் நம்பி கொடுக்காதவர்கள் தான் நிற்பாங்க. இதுதான் நடைமுறை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லோரும் வந்தாச்சு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்காங்க, அவர் கவனத்திற்கு போயிருக்கலாம், இல்லை பிரதமர் மூலமாக அந்த உங்கள் கியூ பிரான்ச் மாதிரி இருக்கக்கூடிய உளவுத்துறை மூலமாக போயிருக்கலாம். அது ஒரு ஓட்டு எடுக்கிறப்ப என்னங்க பிரச்சனை வருது, இப்போ டிமானிட்டரைசேஷன் வந்துச்சு, பேங்க் தான் அது நம்ம இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிரதமர் அவங்க வந்து நிறைய வங்கி பணிகளை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு வந்துடுறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் வங்கிகள் என்ன மேட்டரோ அதை கொண்டு வந்து அதை ஊக்கப்படுத்துவது மூலமாக பண்ணுறாங்க. அதை மாதிரி ப்ரைவேட் சேனல்ஸை விட ஆல்ரெடி ரேடியோவோட வங்கி பார்த்துன்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுறாங்க. இது விட்டுருவோம். இப்பொழுது இப்போ நிர்மலா சீதாராமன் வங்கி ஊழியர்களின் சம்மேளனம், அதாவது வங்கி பணியாளர்கள் வங்கி அலுவலர்கள் சம்மேளனத்துக்காக ஒரு பேசுறது போயிருக்காங்க. ரெண்டு ஒரு நாளுக்கு முந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வங்கியில் கடன் வாங்க வருபவர்கள் இந்தி தெரியவில்லை என்பதால் வேற்று நாட்டினர் என்பது போல நடத்தி மரியாதை குறைவாக நடத்துகிறீர்கள். யார இந்த வங்கி சங்க இதில் பேசுகிறாங்க, அபிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்ல. நீங்கள் வங்கி என்பது ஒரு வியாபார நோக்கில் செயல்படுகிறது, சேவைக்காக இருந்தாலும் வியாபார நோக்கில் செலவுப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சொல்லாத ஒரு மேட்டர் என்னென்னா, ஒரு வீட்டுக்கடன் வேணும், ஒரு வங்கி இந்த வாகன கடன் வேணும், ஜொல்லுக்கடன்கள்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் தனியார் வங்கிகள் வந்து அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வச்சு பண்ணுறாங்க. இப்போ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து இப்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு மத போதகராக வரும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் எந்த பகுதியில் எந்த மாநிலத்தில் எந்த மொழி பகுதியில் பணியாற்ற வேண்டுமோ அந்த மொழியில் ஐயம் திரிபர மொழி கற்றுக்கொண்டு தான் அங்கே வரணும், பாதிரியாராக கொடுப்பாங்க. இது ஒரு நிலைப்பாடு. என்னவென்றால் இதை விட என்ன பேட்டினா, எந்த மொழி கற்றிருந்தாலும் சுத்த தமிழில் போய் தஞ்சாவூர் தமிழை கொண்டு போய் திருநெல்வேலியிலையோ, திருநெல்வேலி தமிழை கொண்டு போய் கோயம்புத்தூர்லேயோ, கோயம்புத்தூர் தமிழ் திருச்சியிலையோ, திருச்சி தமிழை கொண்டு போய் சென்னையிலையோ இருக்கக்கூடாது. அந்த உள்ளூர் மொழி ஸ்லாங்குன்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கத்தை இருந்தால்தான் அவர்கள் முழு நேர மத பிரச்சாரம் செய்வதற்கும் மத போதகம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இதில் ஒரு சமுதாய அமைப்பு ஒன்று இருக்குது. என்னென்னா, நம்ம இந்துக்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, நம்ம போய் வழிபடும் பொழுது என்ன நடக்குதுனாக்கா, அவர் சுக்கரா பிரதானம் சில விஷயங்கள் ஒரு வடமொழியிலேயோ ஒரு சான்ஸ்கிரிட்லையோ சொல்லும் பொழுது அவர்கள் பணம் கொடுக்கிறார்களே தவிர அவருக்கு வந்து அந்த காணிக்கையெல்லாம் பண்ணுகிறார்கள். அவர்கள் என்ன மொழியில் தங்களுக்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது, தங்களுக்காக பிரார்த்தனை செய்யப்படுகிறதா என்று இல்லை. அதனால் வேப்பம் ஒதுக்கு பார்க்குதுப்பான்னு சொல்ல வர, அது சாதிய பேதம் இருப்பதாக நம்ம சொல்ல வரல. இப்படி பண்ணும் பொழுது புரியவில்லை. அதனால தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, மதமாற்றம் மற்ற வீட்டில் ஒரு அன்போ பாசமோ அப்பா அம்மாட்ட இல்லைன்னா சின்ன பிள்ளைகளை போய் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நடைமுறை பொம்பளை பிள்ளையா இருந்தால் நம்மளை ஒரு அன்பு கிடைக்கல, அப்பாட்ட கடை இருப்பான் பேசிகிட்டு இருக்கிறான்ல, போகிறேன் வரேன், அம்மாட்ட போகிறப்போ இரு வேலை இருக்க பிஸி இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நேரம் போய் இன்னொரு காதலர்கள் ஒரு தம்பி இந்த ஆட்டோ ஒருத்தம் போகிறப்போ ஒரு ஃப்ரீயாக பேசிட்டு போவாங்க, ஒரு பஸ் கண்டக்டர் போகிறாரு, இன்னும் லோயர் லெவலில் பண்ணுறாங்க பேச, அதுக்கிட்ட ஒரு இதமாக போய்கிறது. இது போல தான் மதமாற்றம் என்று வரும்பொழுது அவர்கள் மொழியில் சொல்லுங்கள் ஆண்டவரே, இவர் வந்து விட்டார், இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஓ நம்மளுக்காக வேண்டாங்கன்னு. நீங்கள் என்ன தான் சான்ஸ்கிரிட்லேயும் வடமொழியிலையும் பண்ணும் பொழுது இது வேறு எதுவும் பேசினாலும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்து விட்டுது. இதுதான் நீ பிரச்சனையே. ஓகே, நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா, வங்கிகளில் வருபவர்கள் உங்களுடைய இதே மாதிரி வந்து இந்திரா காந்தி பீரியடில் யோகேந்திர மக்வானு ஒரு நிதித்துறை இணையமைச்சர் வந்து சொல்கிறாரு, உங்கள் வங்கிகளில் வருபவர்கள் பிச்சைக்காரர்கள், நீங்கள் அவர்களுக்கு கடன் கொடுப்பதோ அவர்களை தொழில் செய்வதற்கு கொடுப்பதோ உங்கள் அப்பாவோட காசு இல்லைன்னு சொல்லி தெளிவாக பேசிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு வங்கிகள் நடந்துச்சு, அப்புறம் ஆட்சி மாற்றம் அடைச்சு. அது மாதிரி இன்று மரியாதைக்குரிய கேபினட் மினிஸ்டர் நிதியமைச்சரை என்ன சொல்லியிருக்காங்க, இவர்கள் வங்கியில் யார் ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் பப்ளிக் உடனே காண்டாக்ட் பண்ணக்கூடியவங்க யாரும் தமிழ் தெரிந்தவர்கள், தமிழ் சரளமாக உரையாட தெரிந்தவர்கள் மட்டும் போஸ்டிங் போடணும்னு
உயர் அலுவலர்கள் இப்போ யார் நம்ம ரீஜியனல் ஆஃபீஸு சர்க்கிள் ஆஃபீஸு டிவிஷனல் ஆஃபீஸும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். முடிஞ்சுதா? அதனால் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு திட்டம். இதை செயல்படுத்துவதற்கு துணிச்சலாக இப்போ அமித்ஷா அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு வரப்போது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்னு ஒரு சூழ்நிலை சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது இது மிகப்பெரிய வரவேற்பை பெறக்கூடியது. ஏன்னா ஓட் பேங்க்னு ஒன்று வருது. ஓட்டு ஜெயலலிதா அம்மா வந்து இலங்கை தமிழர்கள் பண்ணும்பொழுது பிரபாகரனா ஒரு காலகட்டத்தில் என்ன செய்வார்கள், அவர் தீவிரவாதி, அவர் ஒழிக்கப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் சொன்னாங்க. அப்புறம் இலங்கை தமிழர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், போர் நடந்தாக்கா நான் இது சாவு இருக்கலாம்னு சொன்னவங்க காலப்போக்கில் என்ன நடந்துச்சு, இலங்கை தமிழர்களுக்காக இவரே இவங்களை ஜெயலலிதா அம்மா கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி மக்களாட்சியில் மக்களின் மனத்தை கவர வேண்டும். எல்லா ஊரும் பண்ணியாச்சுப்பா, எல்லா மாநிலத்தில் வட மாநிலத்தில் இந்த சவுத்தில் கர்நாடகா வரையும் வந்தாச்சுப்போம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்லை நுழைய முடியலையே, இது என்ன அப்படின்னு ஒன்று பார்த்து ஒரு கணக்கெடுத்தப்போ அவர்கள் தமிழ் மொழியை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மொழியின் மீதும் தனது பண்பாடு மீதும் மிகப்பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்களை யார் இவர்கள் அரவணைக்கிறார்களோ அவர்கள் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்ததுனால இப்போ என்னாச்சு, 2024 எம்பி எலெக்ஷன் கூட கூட போய் நிற்கணும்ல, எல்லாருக்கும் வங்கி கடனை வங்கி இது கொடுத்தாச்சுல, அப்படி இருக்கும்பொழுது என்ன செய்யலாம் என்று வந்தபொழுது இது ஒரு மிகச்சிறந்த ஒரு தொடக்கம். தமிழ்நாட்டில் பாஜக அழுத்தமான ஆழமான காலை பதிப்பதற்கு தொடங்கிவிட்டது. அது தொடங்கிவிட்டாலும் மக்களுக்கு என்ன, அந்தந்த தாய்மொழியில் உள்ளவங்களை ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பேக் ஆஃபீஸ் வச்சுக்க, லோனுக்குன்னு ரொம்ப டீட்டெயிலாக போனால் பேக் ஆஃபீஸில் வச்சுக்க, இல்லை சர்க்கிள் ஆஃபீஸில் வச்சுக்க, சென்ட்ரல் ஆஃபீஸில் வச்சுக்க, ரீஜனல் ஆஃபீஸில் வச்சுங்க, இதெல்லாம் நீங்கள் அங்கே வச்சிங்க. ஆனால் மக்களிடம் நேரடியாக இருக்கும்போது கேஷு எவ்வளோப்பா என்னென்ன விஷயம்னு கேட்ட கேட்குற கேஷு இந்த செக்கு இதெல்லாம் பாஸ் பண்ணுவதற்கு உள்ள ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மக்கள், ஃப்ரண்ட் ஆஃபீஸு பேங்க் ஆஃபீஸர்ஸு சம்மந்தப்பட்ட மொழி, நாட்டோழி தமிழ் சம்மந்தப்பட்ட மொழி சரளமாக இயல்பாக குறிப்பாக அந்த உள்ளூர் மொழியில் பேசக்கூடிய வாய்ப்பும் வசதிகளும் அறிவும் இருந்து. இப்போ தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் என்னாச்சுன்னா, நீங்கள் நார்த் இந்தியாவும் வேறு மொழிக்காரங்க வந்தால் 2 வருஷத்துக்குள்ளே தமிழ் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணினா தான் அடுத்த 2 இன்கிரிமெண்ட்டும் 3வது இன்கிரிமெண்ட் போட முடியும். இதே மாதிரி ஒரு சட்டத்தை அது சட்டமாக இயற்றிவிட்டால் மக்கள் ஏகோபித்த வரவேற்பு அளிப்பதோடு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய 2024 ரீச் பண்ணதற்கான வாய்ப்பு வசதிகள் இருக்குது. ஓகேவா? நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.